Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை தொக்கு. ஆமாங்க, உங்க எல்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா முட்டை தொக்கை உங்க ஸ்டைல செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த முட்டை தொக்கை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா செய்ய போறேன். இந்த முட்டை தொக்கை சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம அழுக்குடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ முட்டை தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கோங்க. இப்ப இதுலயே ரெண்டு பட்டை போட்டுடலாங்க. நாலு லவங்கமும் இதுலயே போட்டுடலாங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பும் இதுல போட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா செவக்கட்டுங்க. பாருங்க எல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இதோடையே பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுடலாங்க. இப்ப அடுப்பை நல்லா ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கிளறி கொடுங்க. இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமா வரட்டுங்க. நல்லா திக்கான பாத்திரமா எடுத்துக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காது. விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமா வதங்கும் போதுதான் இந்த கிரேவி நல்லா திக்கா வரும். பாருங்க வெங்காயம் முன்னிருந்த விட நல்லா சுருங்கிடுச்சு, ஆனா இன்னும் நல்லா ப்ரௌன் கலரா வரணும். பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு. இப்ப இதுலயே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுக்கலாங்க. இப்ப இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பை நல்லா இப்ப மீடியமா வச்சுக்கோங்க. பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கணும், அப்பதான் நம்ம கிரேவிக்கு நல்லா கலரும் கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும், டேஸ்டும் கிடைக்கும். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினா போதுங்க. இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க மூணு தக்காளி பழம் எடுத்து அதை மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இப்ப இதுல ஊத்திக்கலாம். நல்லா பழமா இருக்கிற தக்காளியா எடுங்க. பாருங்க அஞ்சு பச்சை மிளகாய இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து இப்ப பாதி மட்டும் போடலாம், மீதி பாதி அப்படியே வச்சிருங்க. பாருங்க நான் இங்கெல்லாம் காரம் போடணும், ப்ளீஸ் அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு நல்லா காரம் சாரமா செய்யறேன். அடுப்பை நல்லா இப்ப மீடியமா வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம தேவையான மசாலா பொடியும் இப்ப போட்டுடலாங்க. பாருங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம், ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதுலயே போட்டுடலாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பை நல்ல மீடியமாவே இருக்கட்டும். இப்ப அப்படியே விட்டுடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் அப்படியே கசி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான உப்பும் போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. நான் வந்து மிளகாத்தூள் கம்மியாவும் மிளகு அதிகமாகவும் போட்டிருக்கேன். சோ அப்ப ரொம்ப ருசியா இருக்கும். நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுப்பை நல்லா ஃபுல்லா வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க கிரேவி நல்லா கொதிச்சுட்டு அப்படியே எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இனிமே முட்டை போட்டுடலாங்க. பாருங்க பத்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அதை நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த முட்டைய நம்ம ரெண்டா கட் பண்ணியும் போடலாம், கீரல் போட்டும் போடலாம். நான் வந்து இன்னைக்கு கீரல் போட்டுதான் போட போறேன். பாருங்க முட்டை எடுத்துக்கிட்டேன், கத்தி எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க லேசான ஒரு கீரல், அப்பதான் உள்ளெல்லாம் இந்த சாறு நல்லா இறங்கும். ஒரு மூணு இல்ல நாலு கீரல் போட்டு கொடுக்கலாம். பத்து முட்டையுமே கீரல் போட்டாச்சு. இப்ப இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த கிரேவியில போட்டுடலாங்க. நான் பத்து முட்டை போட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க முட்டையை கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க. இப்ப அப்படியே முட்டையை உடைக்காம லேசா அப்படி கலரி கொடுங்க. ஆஹா இந்த கிரேவி என்ன திக்னஸ்ல இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அப்படியே தேன் மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனா வதக்கணும், அப்படியே வெங்காயம் ஃபுல்லா கரைஞ்சிடணும். வெங்காயமும் கொஞ்சம் நிறைய போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மசாலாவும் போடணும். இப்ப கிளறி கொடுத்துட்டு அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க, அப்பதான் இந்த முட்டை உள்ள நல்லா கிரேவியோட சாறுலாம் இறங்கும். பாருங்க குழம்பு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்ப ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம முட்டை தொக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க மீதி இருக்கிற பச்சை மிளகாயும் இப்ப போட்டுக்கலாம். லாஸ்டா இப்படி போடும் போதும் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவிக்கோங்க.
ஆஹா பார்க்கும் போதே பிரம்மாண்டமா இருக்கு சாப்பிடும் போதும் சொல்லவா வேணும் பாருங்க இப்ப அப்படியே லேசா கலர் கொடுங்க இங்க பாருங்க அப்படியே இப்படி இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படி இப்படி போட்டு கலரக்கூடாது இந்த பச்சை மிளகாயில இருந்து வாசம் தான் வரணும் அந்த காரம் உள்ள இறங்கக்கூடாது அதுக்குதான் லாஸ்டா போடணும் சூப்பரா வீடே மணக்க மணக்க நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துறோம் அவ்வளவுதாங்க பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல நம்ம முட்டை தொக்குலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணலாம் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது எல்லாத்தை விட அசத்தலா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம செஞ்ச மெத்தட் அந்த மாதிரி நல்லா அப்படியே திக்கா அப்படியே தேன் மாதிரி கிரேவி பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி செய்யும் போதும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி நான் பரோட்டா இதுக்கும் சூப்பரா இருக்கும் அப்படியே சுட சுட சாதத்திலையும் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுவும் வேலைக்கு போறவங்க சண்டே இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் சோ அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஹெவியா சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு தூக்கம் பட்டா சொல்லவா வேணும் சொர்க்கமா இருக்குங்க இப்போ சாப்பிட்டு காட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த முட்டை தொக்கை நான் நாட்டுக்கோழி முட்டையில செஞ்சிருக்கேன் அதுவும் இதோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம இதுக்கு போட்ட மசாலாக்கள் அவ்வளவு முக்கியம் மெயினா அளவுகள் ரொம்ப முக்கியம் சோ நல்லா காரம் சாரமா சாப்பிடணும்னா நான் என்ன அளவு சொன்னனோ அப்படியே போடுங்க இல்லனால காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம்னா நான் சொன்ன அளவுல கொஞ்சமா குறைச்சுக்கோங்க மத்தபடி நான் சொன்ன பொருட்களுடைய அளவுகள் அப்படியே போடுங்க மீனா வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும் ஆனா அந்த அளவுக்கு வதங்கும் போதுதான் இங்க பாருங்க இந்த கிரேவியோட கலரு திக்னஸ் பாருங்க நமக்கு சாப்பிடும் போது வெங்காயமே கிடைக்க கூடாது அந்த வெங்காயம் அப்படியே கரைஞ்சிடணும் அந்த வெங்காயம் நம்ம போட்ட காரத்தை இழுத்துக்கும் ஏன்னா வெங்காயம் ஸ்வீட் கொடுக்கும் இல்லைங்களா சோ இந்த காரமும் சேரும் போது ரெண்டும் கரெக்டா போயிடும் வேற என்னங்க சொல்றது இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரா இதே மாதிரி முட்டை தொக்கு கிடைக்கும் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாமா பேச்சுலருக்குலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் பயங்கர டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா உங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போடுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியா கிடைக்கும் நீங்க இதையும் இன்னும் ட்ரை ரோஸ்டா கூட பண்ணலாம் பட் இந்த மாதிரி செய்யும் போதும் நீங்க எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம் இப்ப கிரேவி டேஸ்ட் பார்த்து சொல்றேங்க செம்ம அசத்தலா இருக்கு நீங்க ஹோட்டல் போனா முட்டை கிரேவி எப்படி சாப்பிடுவீங்களோ அதை விட தூக்கலா இருக்கும்னு நான் சொல்லுவேன் நிஜமா சொல்றேன் செம்மையா இருக்கு பச்சை மிளகாய் நான் போட்ட மாதிரியே போடுங்க அவ்வளவு ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு இந்த பச்சை மிளகாய்க்குன்னு ஒரு வாசனை இருக்குல்ல அது இருக்கு ஆனா காரம் பெருசா ஒன்னும் தெரியவே இல்லை அந்த பெப்பரோட காரம் கொஞ்சம் தெரியுது அவ்வளவுதான் ஆனா நம்ம போட்ட வெங்காயம் எண்ணெய் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கு இப்ப முட்டை தொக்குல இந்த முட்டையை விட முடியுமா சோ இப்ப இந்த முட்டையும் சாதம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து சாப்பிட்டு பாத்துருவோம் இந்த தொக்குல அப்படியே நல்லா சுட சுட சாத்து பசஞ்சிருவோம் இப்போ இந்த முட்டை அப்படியே ரெண்டா கட் பண்ணுவோம் ஆஹா நாட்டுக்கோழி முட்டை சொல்லணுமா என்ன அப்படியே இந்த முட்டை இதுல வைப்போம் எல்லாம் ஒன்னு சேர்த்துட்டு கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்டுருவோம் ஆஹா நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா கூட இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான்வெஜ் விட இது சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் சிலர் வெஜிடேரியன் கூட எக் சாப்பிடுவாங்க சோ உங்களுக்கு எல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன் அவ்வளவு சூப்பரா இருங்க சான்ஸே இல்லை இந்த கலர் பாருங்க அப்படியே எப்படி டார்க் கலரா இருக்கு அதுக்கு மெயின் காரணம் பெப்பர் நிறைய போடணும் சோ அந்த மிளகுத்தூள் நிறைய போடும் போதும் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் திக்னஸும் கிடைக்கும் செம்மையா இருங்க நிஜமா சொல்றேன் சொல்ல வார்த்தையே இல்லை சான்ஸே இல்லை அப்படி இருக்கு மஸ்ட் 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 ட்ரைன்னு சொல்லுவேன் சோ என்ன ஃபாலோ பண்றவங்க பிளீஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு சோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்ற சேம் டைலாக் தான் பிளீஸ் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் சி யூ பாபா லவ் யூ ஆல்